கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் நாம் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர். தாமஸ் துளசி ராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூஓ ஃபவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலருமான ரெவரண்ட் டாக்டர் ஜே ஜே ஒய் அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள், சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். ஜோயே ஜீவன் இன்டர்நெட் வேதாகம சத்தியங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமானால் ஃபேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். இன்னும் ஏராளம் செய்திகளை, விலையேற பெற்ற சத்தியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்பீர்களானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். இந்த கடைசி நாளின் எழுப்புதலில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார், கேரண்டி. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் மனம் திரும்புதலை குறித்து சத்தியத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். சத்தமா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். 3:2 Third chapter, second verse, and saying, Repent, for the kingdom of heaven has come near. மனம் திரும்பினால் போதும் பரலோக ராஜ்யம் சமீபமாகிவிடும். அல்லேலூயா. எல்லாரும் நினைக்கிறாங்க பரலோக ராஜ்யத்துக்கு நாங்க எப்படிங்க போவனா போக மாட்டேனா. எல்லாரும் அங்கே போன பிறகு தாங்க தெரியும் யார் யார் பரலோகத்துக்கு போனாங்க போனது இல்லை. பிரியமா இல்லை, இங்கேயே கூட நிச்சயம் இல்லை, இங்கேயே கேரண்டி ஆகணும். மனம் திறம்பணும். அல்லேலூயா. மனதை அப்படி இப்படி திறப்பணும், இந்த பக்கம் திறப்பினாக்கா, மனம் திரும்பினாக்கா ஆட்டோமேட்டிக்காக பரலோக ராஜ்யம் சமீபித்து வந்துடுமா. எவ்வளோ சுலபமாக தான் வச்சிருக்கார் ஆண்டவர். அன்பாவில் எந்த ஒரு வேத வசனத்துக்கும் மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏதேன் தோட்டத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஆமாம், ஏவாள் ஆதாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம், இயேசுவையே பிதா குமாரன் பசு தாவியானவரையே நோக்கிட்டு இருந்தாங்க. பிதாவாகிய தேவன் அவர் சொன்ன கட்டளை, பிதாவாகிய தேவனையே அவருடைய மனம், ஆதாம் ஏவாளுடைய மனம் நோக்கிக்கிட்டு இருக்குது. பரலோக ராஜ்ய சமீபமாகவே இருக்குது, பரலோகமும் ஏதேன் தோட்டமும் ஒன்றா இருக்குது. அது சொர்க்கம், பரலோகம்னாக்கா அது ஒரு கோலம், பரலோக ராஜ்யம்னா பூமியில பரலோக ராஜ்யம், ஏதேன் தோட்டம் சொர்க்க பூமி. என்ன பூமி? சொர்க்க பூமி. ஏதேன் தோட்டத்தில் அங்கே சாபம் இல்லை, பாவம் இல்லை, மரணம் இல்லை, வியாதி இல்லை, கடன் தொல்லை இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, அங்கே கோர்ட் கேஸ் இல்லை, ஜெயில் இல்லை, அங்கே எந்த விதமான வேதனைக்குரிய சம்பவமும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அதான் சொர்க்கம், குட்டி சொர்க்கம் ஏதேன் தோட்டம். அப்போ அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அந்த பிதாவாகிய தேவனையே நோக்கி அவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் ஜீவிக்கிற வரைக்கும் பரலோக ராஜ்யம் சமீபமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆதாம் ஏவாளுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார், தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தின் மரம் இருக்கிறது, அந்த கனியை நோக்கி பார்க்காதே, அதை தொடாதே, அதை பறிக்காதே, புஷிக்காதேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஏவாள் என்ன பண்ணா, தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை நோக்கி பார்த்தாள், மனதை அப்படி திருப்பிட்டா. ஜீவ விருட்சத்துக்கு அணி புஷித்து, தோட்டத்தில் எல்லா விருட்சத்துக்கு அணி புஷிக்கணும்னு சொன்ன அந்த தேவடைய வார்த்தையை மீறி அவளோட ஏவாள் தன்னுடைய மனதை அப்படியே ரிவேர்ஸ் பண்ணி பிசாசு பக்கம் திருப்பிட்டா. அதனால் உன்ன
பிசாசு பக்கம் திரும்ப பிசாசு என்ன பண்ணா, இந்த கனியை நீ புசிக்கினாலே தேவர்களை போல ஆவீர்கள் தான். இப்போ ஏற்கனவே தேவர்களை போல தான் இருக்காங்க. தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி தேவனுடைய சாயல தான் இருக்க ஆதாம் யாவாலா. இவன் புதுசா ஒன்னு சொல்றான், அந்த சாத்தானு அப்பவே அங்க நீச்சல் குளம்லாம் இருந்துச்சு. அதம்மா நன்மை தீமறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்க தேவர்களை போல அவன் இவன் என்ன சொல்றான், பிசாசு போலதான் வாங்க. பிசாசு என்ன சொல்லிடுறான், நீ பிசாச போல அவன் சொல்றதுக்கு பதிலாக நீங்க தேவர்களை போல சொல்ல வஞ்சகன்றது சாத்தானுடைய தந்த. அந்த ஏவாள் என்ன பண்ணா, பிசாசு சொன்ன அந்த கனியை பறித்தால் புஷித்தால் புருஷனுக்கும் கொடுத்தா. அப்ப என்ன பண்ணாங்க, மனம் திருப்பிட்டாங்க. ஜீவ விருட்சத்தின் பணம், ஜீவ விருட்சத்தின் பக்கம் இருந்த அந்த மனத்தை திருப்பி அப்படியே திருப்பி நன்மை தீம அறியத்தக்க கனி புஷி மனதை இப்படி திருப்பிட்டாங்க. பாரு என்ன நடந்ததுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருந்த அந்த ஆதாம்யாவால் இப்போ பாதாள ராஜ்யம் சமீபமாய் போச்சு. என்ன ராஜ்யம் எப்படி சமீபமாச்சு, அந்த கனியை புஷிக்கு நாளிலே சாகவே சாவாய். உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டு போடும், பாதாளத்தின் வல்லமை தாக்குது. பாருங்க சரீரத்துல வியாதி, வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய். அப்புறம் என்னது, முள்ளும் குறைப்பும் முளைப்பிக்கும், வேர்வை சிந்தி நெத்தி வேர்வை சிந்தி தான் நீ உழைப்ப. இப்படி எல்லாம் சொல்ற இதெல்லாம் பாதாளத்தின் வல்லமைகள். அதாவது பரலோக ராஜ்யம், பரலோகம் பரலோக ராஜ்யம், பாதாளம் பாதாள ராஜ்யம். இந்த ராஜ்யம்ன்ற வார்த்தை, இந்த ரெண்டு ராஜ்யம் இந்த பூலோகத்தில் இருக்கிற ராஜ்யம். இது வந்து இந்த பூலோகத்தில் பாதாள ராஜ்யம்னா, இந்த பாதாள ராஜ்யம் என்னது, பாவம் சாபம் அக்கிரமம் வியாதி வறுமை தரித்திரம் கடன் தொல்லை கொலைகள் வெறிகள் விபச்சாரங்கள் வேஷித்தனங்கள் காம விகாரம் இதெல்லாம் பாதாள ராஜ்யத்தினுடைய எஃபெக்ட்கள் இதெல்லாம். அதே போல இந்த பூமியில பரலோக ராஜ்யத்தின் எஃபெக்ட் இருக்குது. பரலோகம் என்பது ஒரு கோலங்க, கோலம் சந்திர மண்டலம் இருக்கிற மாதிரி அது ஒரு பரலோகம். நம்ம மறித்து அடக்கம் நம்முடைய ஆத்மா அங்கே போகுது. அந்த பரலோகத்தின் சாயல் இந்த பூலோகத்தில் இருந்தால் பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அப்போ இயேசு சொல்றாரு, மனம் திரும்புங்கள், நீங்கள் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்ல பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலேயே அனுபவிப்பீர்கள். வெளியதே இல்லையா. அப்போ அந்த ஆதாம் வியாபாரம் என்ன பண்ணுங்க, தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாங்களோ அந்த கனியை புஷித்த உடனே பாதாள ராஜ்யத்துக்கு சமீபமாகிவிட்டார்கள். அந்த ஆதாம்யாவாளுக்குள்ளிருந்து காயின் ஆபேல், அதுக்கப்புறம் ஆபேல் சந்ததி மூலம் அப்படியே நோவா காலத்து சந்ததி வருது. அப்புறம் நோவா காலத்துக்கு அப்புறம் நோவா காலத்திலிருந்து நோவா சந்ததி வருது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவரா, இயேசு கிறிஸ்துவர் 2019 இந்த ஜூலை மாதம் வரைக்கும் முழு உலகத்தில் 800 கோடி ஜனங்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் பிறக்கும் போது எப்படி பிறக்கிறாங்க, எப்படி பிறக்கிறாங்க, நன்மை தீம அறியத்தக்க கனியை புஷிக்கினாலே என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரி, நான் துர்க்குணத்தில் உருவாகி தான் அந்த உலகத்தில் 800 கோடி பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க. இப்போ பாவத்தில் கர்ப்பம் தரித்து பிசாசி தேவ மகிமேற்று போன அந்த மனுஷன் அப்படியே மனம் திரும்பினாக்கா, எப்படி ஏவாளு ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விஷத்துக்கு அணியை விட்டு அப்படியே மனதை திருப்பி அந்த நன்மை தீமறியத்தக்க கனி புஷித்து பாதாள ராஜ்யத்தை சமீபாயிட்டாலோ, அதுபோல பாதாள ராஜ்யத்தினுடைய எல்லோ பிள்ளைகளும் நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்கத்துக்குள் ஜீவிக்கிற சகல ஜாதி சகல கோத்திரம் சகல பாசைக்காரர்களும் அப்படியே அபூட்டன் ஐ கிறிஸ்துவை நோக்கி ஜீவ விஷத்துக்கு அணியை புஷிக்கணும். ஏன் நானே படி நானே சத்தியம் நானே ஜீவன், வருத்தப்பட்டு பார சுமக்கர்களே பாதாள ராஜ்யத்தின் பிள்ளைகளே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எப்படி ஏதேன் தோட்டத்தில் பிசாசு ஏவாலே எங்கிட்டவா எங்கிட்டவா எங்கிட்டவான்னு கூப்பிட்டானோ, அதுபோல இயேசு கிறிஸ்து உலகம் முழுது என்ன பண்ணாரு, வருத்தப்பட்டு பாரசுமிக்கிற வருத்தப்பட்டு பாரசு எல்லோரும் என்னிடத்தில் வா என்னித்தில்வான்னு கூப்பிட்றாரு. இப்போ ஏவாலு ஏதேன் தோட்டத்தில் பிசாசின் வார்த்தையை கேட்டு பொய் வார்த்தையை கேட்டு அந்த நன்மை தீமாரியை தக விரிச்சு கனி சாப்பிட்டு பாதாளத்தின் பிள்ளையாய் மாறினது போல புருஷனுக்கும் கொடுத்து அவனும் சாப்பிட்டுட்டான். இப்போ எல்லாரும் என்ன பண்ணோம், ஆதாம் வியாபார சந்ததி எல்லாரும் ஜீவ விசு கனியை புஷிக்கணும், வாஞ்சா வந்து புஷிக்கணும். எப்படி ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமாரியை தக்க கனி புஷிக்க வாஞ்சா போனாலோ, அதை காட்டிலும் தீவிரமா இயேசுவே வழி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன், இந்த அப்பத்தை புஷித்து திராட்சரசத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதான் மனம் திறப்படுது. இந்த உலகத்துல ரெண்டு தன்மை தான் இருக்குது, நன்மைனா நன்மார்க்கங்கள். உலகத்துல எல்லா மதங்களும் நன்மார்க்கத்தை தான் போதிக்குது, ஆனா அதோடு கூட துன்மார்க்கமும் ஒட்டி இருக்குது. அது இல்லாம இல்லை, அது இல்லாம இங்கே இருக்காது.
அப்போ எல்லாமே நன்மார்க்கம் துன்மார்க்கம், நன்மை மார்க்கம் தீமைனா துன்மார்க்கங்கள், சன்மார்க்கம் துன்மார்க்கம் சொல்ல மூலமா துன்மார்க்கம் உள்ள வந்துருச்சு. அதாம்மா பிசாசு உள்ள போகுதாவே துன்மார்க்கம் தானே, அந்த நன்மையை கொஞ்சம் கலந்து வச்சு வருதுன்னா மனுஷன் மனுஷனா இருக்க எல்லாம் பிசாசாவே இருப்பான், மஞ்சள் அடிச்சு இன்னொரு உலகமே காலி ஆயிட்டு இருக்கும். அந்த அந்த நன்மை எதுக்கு கலந்து விட்டாருன்னா, அந்த நன்மார்க்கத்தின் மூலமாக நீ ஜீவ மார்க்கத்துக்குள்ள வந்துடணும். ஜீவ மார்க்கம் தான் எண்டு, காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவரகமான ஒரு வாழ்வு. கேட்டவன் நான் நிறைய சொல்லியிருக்கேன், நல்லா படிக்கிற காலத்தில் பசங்க கூட ஏய் நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன், அதான்ப்பா பைபிளே தெரியாது, பைபிளே படிக்கல, ஆதாம் ஏவாள் கதையே தெரியாது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என் இதயத்துலேருந்து வருது, நான் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு அந்த கனி, அந்த நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கும் நல்லவனாக இருக்கணும். அதுக்கு அப்போ அந்த கனியை சாப்பிட்டுட்டு தான் நான் அந்த உலகத்தில் பிறந்து, எங்கள் அம்மா ராணி அம்மா வயிற்றில், ராமப்பா மூலமாக அது ஆதாம் வியாபாரிலிருந்து அந்த ஜி நன்மை தீமரியத்தக்க கனி பூசி தலைமுறை தலைமுறையாக பிறந்து 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 நல்லவனு கட்டணமா இருந்து பாதாளத்தில் பிள்ளையா இருக்கிறேன், பாதாள ராஜ்யம் எனக்குள்ள வேலை செய்யுது, செய்தா இல்லையா தெரிதா, விலகவே தேவையில்லை. சாமம் இருக்குது, பாவம் இருக்குது, மரணம் இருக்குது, தரித்திரம் இருக்குது, ஏன் ஏன் எனக்கு இருக்கு, எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கு 800 கோடி பேர் இருக்குது, கோட்டீஸ்வரன் இருக்குது, பிச்சைக்காரன் இருக்குது, ஏடைக்கு இருக்குது, படித்தவன் இருக்குது, படிக்காது இருக்குது, ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வானத்துக்கீயோ பூமியின் மேல் எல்லாரும் ஆதாமுக்குள் பிறந்து நன்மை தீ மரியத்தக்க கனி புஷித்து ஷாகவே ஷாவே போக்கஸ் அந்த பக்கம் திருப்பிட்டாங்க. சன்மார்க்க துன்மார்க்கமாக இருக்கு உலகம், எங்கே பார்த்தாலும் பாதாள ராஜ்யம், பாவங்கள் மறிந்து கிடக்கிறது, சாபங்கள் மறிந்து, வியாதிகள் மறிந்து, தரித்திரம் மறிந்து கிடக்கிறது. அரசியல்வாதிகள்லாம் என்னென்னவோ சட்டத்திட்டம் போட்டு நாட்டுக்கு நல்ல செய்யணும்னு விரும்புகிறாங்க. பள்ளிக்கூடங்களில் வாசிரியர்கள் நற்போதகங்களை போதிக்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணல, சன் நன்மையும் தீமையும் இருக்கிறதுனால தேசங்களில் பாவங்கள் மலிந்து கிடக்கு. நோவா காலத்தில் நடந்தேப்போ அப்படியே மனுஷகுமார் காலத்தில் நடக்கும், சோதவன் குமாரா நாட்டில் நடக்குது அப்படியே மனுஷகுமார் ஒரு நாட்டில் நடக்கும். ஏன்னா பாவம் பெருக 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 பாவத்தின் விளைவுகளும் பெருகிட்டே போகுது, சாபம் வறட்சி வனாந்தரம் வறுமை தரித்திரம் இதெல்லாம் சிக்க, இதில் சிக்காத ஆள் யாருமே கிடையாது. பயம் கொலைகள் வெறிகள் அவிசுவாசம் அவநம்பிக்கை வியாதிகள் பல விதமான வியாதிகள் இதெல்லாம் பாதாள ராஜ்யம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்குது. அந்த அப்ப அந்த மனதை எடுத்து அந்த நன்மை தீமை, அந்த நன்மைன்னா நன்மார்க்கம் சகல எல்லா மதங்களும் நற்போதக நன்மார்க்கங்களை போதி. அப்போ மனம் திரும்பி இயேசுவே ஜீவன், இயேசுவே படி இயேசுவே சார், மனதை திருப்பி அந்த பரலோக ராஜ்யத்தின் தேவகுமார் இயேசுவை நோக்கி அந்த இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது இப்போ பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபமாய் மாறிவிடுகிறது. கேட்டா தப்பா, அப்ப மனதே திறப்பது கிடையாது. நன்மார்க்கம் துன்மார்க்கம் நன்மை தீமைன்னு அதுல கண்களிச்சை மாம்சி ஜீவனத்தின் பெருமை அவிசுவா பாவசாபலாம் அதை எடுத்து திறப்பதே கிடையாது. அதிலே இருந்து எனக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் ஒரு காரியமா, நல்லதே நடக்க பாவத்தின் சம்பளம் மனதான் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ பாவத்துக்கு மறித்து ஞானஸ்தானம் என்னது, பாவத்துக்கு மறித்து நீதி தேவ நீதிக்கு பெயர், இயேசுதான் அந்த தேவ நீதி. அந்த இயேசு நோக்கி பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதான் மனதிரும்பல் பரலோக ராஜ்யம் சபீமித்து இருக்குது. மத்தேயு 3:8 படி மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள், ஒரே வசனம் படி, produce fruit in keeping with repentance. பா ரிபென்ட்னாக மனம் திரும்புது, ரிபென்ட் அதாவது ஒரு ஊழிக்கார சொல்றாரு பென்ட் ஹவுஸ், பென்ட் ஹவுஸ்னாக்கா பெரிய 80 அடுக்கு மாடி 90 அடுக்கு மாடி 100 அடுக்கு மாடி எல்லாம் இப்போ வெளிநாட்டில், அதில் மேலே இந்த மாடிக்கு பேர் என்னது, ரிபென்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க, பென்ட் அந்த மேலே அந்த உன்னத நிலைக்கு திரும்புறோம். அல்லேலூயா. மனம் திரும்புனா என்னங்க, அது பெரிய என்னவோ கம்பஸ் ஓசனை, நீ ஆதி நிலைக்கு திரும்பு. ஆதியில எப்படியா அந்த ஏரியன் தோட்ட ஜீவ விஷன் கனி பூசி செய்யா,
உன்னை பிதாவாகிய தேவன் ஏ ஆதாமியாவாலையும் தம்முடைய சாயலின்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவர்கள் ஜீவ சுவாச துத்தி அவர்கள் ஜீவாத்மாவாகி அவர்கள் ஜீவ விருச்சது ஜீவனுள்ள தேவனை துவைத்திருந்தான். அதுதான் ஆதி நிலை மனுஷன். அந்த நிலைக்கு திருமணத்தாரு. திருமணமா திரும்பக்கூடாதா? நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். நன்மையும் தீமையும் அறியத்தக்கவன் தான் நானு. ஷண்மார்க்கன் என்னன்னாக்கா சுயநீதிக்காரர்கள். நல்ல நல்ல செய்வான், தப்பு செய்ய மாட்டான், லஞ்சம் வாங்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், சன்மார்க்கனா இருக்கும், விபச்சாரம் கூட பண்ண மாட்டான். சன்மார்க் இது பொய் சொல்ல சினிமா பார்க்க மாட்டார் அவரு. அநியாயம் அட்டு எல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் அது அதான் அதே சன்மார்க்கிட்ட போய் ஏசு நல்லவருங்க, ஏசு பரிசுத்தருங்கன்னு சொல்லிப்பாரு. அந்த சன்மார்க்க அந்த ஏசு ஏற்றுக்கு தானே வேணும். ஆனால் ஏசுன்னு சொன்னால் ரொம்ப புத்துக்கிட்டு வருது அவரு கோபம். அதான் சன்மார்க்னு சொல்லுது. அல்லேலூயா. நல்லதுன்னு சொன்னால் ஏற்றுக்க வேண்டியது. கொஞ்சம் ஆராய்ச்சி ஒரு கொஞ்சம் இயேசு பற்றி புரியல. அது என்னன்னு ஏது படித்து வாசி இயேசுனுடைய தன்மைகள் என்ன. மத்திய மார்க் லூக்கா யோவாவில் படித்து பாரு. அளவற்ற அன்பை வெளிப்படுத்துகிறாரு. நல்ல மேம்பட்ட நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறாரு. இயேசு கிட்ட ஏதாவது கெட்டது கண்டுபிடிக்க முடியுமா? அவர் சன்மார்க்கும் இல்லை துன்மார்க்கும் இல்லைங்க. இயேசு ஜீவ விசது கட்டி இவ்வளவு நல்லவர் நீ ஏற்றுக்கோன்னு சொன்னாக்கா அந்த சன்மார்க்கனுக்கு பயங்கர கோபம் வந்து இயேசு பற்றி சொன்னான். அர்த்தம் என்ன? அந்த நன்மைங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறான். கொஞ்சம் தீமை கொஞ்சம் ஒட்டி இருக்குது. ஏன்னா பிறப்பு அப்படிதான், தீமை ஒட்டா அந்த துன்மார்க்கம் ஒட்டாமல் இருக்காது. பகை கொலை பகைமை பொறாமை எரிச்சல் இதெல்லாம் இருக்குது இல்லையா மனுஷனுக்குள்ள? அப்போ ரெண்டு தன்மை இருக்குது பாரு. அதுதான் அவனை பாதாள ராஜ்யத்துக்கு சமீபமாகவே வைக்குது. அவன் சன்மார்க்கனா துன்மார்க்கனாவே வாய்ந்து அப்படியே மறிச்சான். தாத்துமா எங்கே போவான்? பரலோக ராஜ்யத்துக்கு. பரலோகத்துக்கு போமா பாதாளத்துக்கு போமா? பாதாளத்தில் போய் அடைந்து விட சீரியஸான விஷயம். அப்போ இங்க பாரு யோவான் 3:8 வசனம், மனம் திரும்புதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். படி மத்தேயு 3:8 ப்ரொடியூஸ் ஃப்ரூட் இன் கீப்பிங் வித் ரிபென்டன்ஸ். அப்போ மனம் திரும்புதற்கு ஏற்ற கனிதான் இயேசு ஏற்றுக்கொண்டவன். என்னதான் பிரச்சனை வந்தாலும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்ன கனி? நம்ம என்ன கனி சாப்பிட்டுருக்கிறோம்? ஜீவ விருட்சத்தை கனியை சாப்பிட்டு இருக்கிறோம். மனம் திரும்பணும் இயேசு தானே. அவருடைய அப்பத்தையும் திராட்சும் அவருடைய சரீர ரத்தத்தையும் பானம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்ன நன்மை தீமை அறியத்தக்க சரீரம், ஜென்ம சரீரம், ஆதாமின் சரீரம், அது பாவ சரீரம். அந்த கனியை உலகத்துக்காக தான் மாம்சத்தின் கிரியை வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன அதான் மாம்சத்தின் கிரியை. உலகத்தை ஆதாமுக்குள் பிறந்தோம் அதை தான் காட்டுவான். எப்படி நீ உங்கள் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வீச்சுத்தனம் காமவிகாரம் வன்கண்ணும் தூஷணம் மதிகேடும் துஷ்டசனமும் வருத்தம் பார் புறப்பட்டு வருத்தம் எல்லாவற்றையும் பார். இருதயமே திருக்குளத்து கேடுள்ளது. அந்த கனி தான் போகுது. போக 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 பாதாள ராஜ்ய சபீமாவே இருக்குது. பீட தொலை மாட்டேது, பிரச்சனை தேர மாட்டேங்குது, சாபம் தொலை மாட்டேது, தரித்திரம் தொட மாட்டேது, அப்படியே புதகுவிலே இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் இயேசுக்கு சொல்லிடுவான். ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு மறித்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த இயேசுவின் கனிகளை தான் அவன் கொடுக்கணும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி என்னது? ஆவியின் கனியோ அன்பு. என்ன அன்பு? கிறிஸ்துவின் அன்பை காட்டணும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாத என்ன ஒரு அன்பு? அது தாய் அன்பு, தகப்பன் அன்பு, சகோதர அன்பு, மனித அன்பை காட்டியிருந்தோம். மனித அன்பு சுயநலம் உள்ளது. இப்போ இயேசுவின் அன்பை காட்டணும். இயேசு அன்பு ஜீவனையே கொடு. இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தையே கொடுது. அதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. அப்படிப்பட்டவன பரலோக ராஜ்யம் சமீபித்துக்கும். தேவதூதர்கள் அவனுக்கு பணிவிட செய்வாங்க. அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருக்கும். அவன் தான் ஆபிரகாம், அவன் தான் ஈசாக்கு, அவன் தான் யாக்கோபு, அவன் தான் தாவீத், அவன் தான் மோசே, அவன் தான் எஸ்ராஜாதி. பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் உலகத்தையே கலையும். மனம் திரும்புவதுக்கு ஏற்ற கனினா அந்த கனி இயேசு ஜீவ விஷத்து கனி. இயேசுவே படி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஜீவ மார்க்கத்தை நீ காட்டணும். யாருக்கு? பிதாவாகியது. நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதா. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், உம்முடைய சத்தம். அந்த மனம் திரும்புவதுக்கு ஏற்ற கனி தான் பிதாவாகியது. இயேசு இல்லாமல் பிதாவிட உருவன் வரான். இயேசு என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவிடத்தில் அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்டா வாக்கு தத்தங்களை தான் பிதாவாகி தேவநீதி உயித்தது தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மாம்சமான யாருக்கு தேவநீதி உயித்தல் இயேசு சன்பு இயேசு ஆமண்டா வாக்கு தத்தங்களை பிதாவாகிய தேவனுக்கும் குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் மாம்சமான யாருக்கு இயேசுவை தவிர நீ எதையும் செய்யக்கூடாது. இயேசு விட்டு வலது புறம் போனாலும் தெரியும், இடது புறம் போனாலும், இந்த பக்கம் போனால் நன்மை, இந்த பக்கம் போனால் தீமை. நேராக போன ஜீவ விருச்சி நான் ஜீவன் மார்க்கேன். இயேசு சரீரம், இயேசு ரத்தம், தேவ நீதி தூ இது கூடா கூட விலைமதி. அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நான் கொடுக்க போறேன். அதான் சொல்றேன் மத்தேயு 3
8 மனந்திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். எப்படி பாவத்தில் பிறந்தவன் ஏதோ ஒன்று கொடுக்குறான், காலையிலேருந்து நைட்டு வரை பாவத்தின் சம்பளமாக அவிசுவாசம் அவநம்பிக்கை சந்தேகம் பயம் நன்மை தீமறியத்தக்க கனி தேவனுக்கும் கொடுக்குறான், தன் உலகத்துக்கும் கொடுக்குறான், வாய்நாளெல்லாம் பிரச்சனையாகவே இருக்கிறான், பாதாள ராஜ்யத்திலே இருக்கிறான் பாரு, புரியுதா? போராட்டம் சந்திக்கிறான், வியாதியை சந்திக்கிறான், பிரச்சனையை சந்திக்கிறான், பல விதமான இன்னல்கள் எல்லாம் சந்திக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் அந்த இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு சத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கு தனக்கும் முழு உலகத்தை காட்டணுமா இல்லையா? அதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனி. இப்படி காட்டுறோம், வர்ற வர விருத்தி உடையவன் ஆக மாட்டானா? தாவீது வர்றவர் கத்திரை நான் இக்காலத்திலும் அவர் துதி எப்போது வாயிலுக்கு என்னாவும் நாள்தோறும் உமது நிதி உமது துதியும் சொல்லிகிட்டே இருக்குமா, அவைகளின் தொகை எண்ணி முடியாதுன்ற ஒரு இடத்துல கத்திரை நான் என்றென்றைக்கு தோத்தரிப்பேன்றான். கத்திரையின் கோட்டை என் தஞ்சம் என் துருகம் என் கேடகம் என் வாயில் வாத்திகள் என் இருதயத்தை உங்கள் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. இதுதான் தாவீது. ஆடு மேக்கர் என்ன ஆயிட்டான்? ராஜாவாயிட்டான். அவன் தான் என் தாய் என்னை பாவத்தில் கருணா துர்குணத்தில் உருவானேன் என்று சொன்ன தாவீது பாவத்தையும் ஜெயிச்சிட்டான். ஆனால் அதிகமாக வாய்நாள் அதிக கத்திரை கால் துதித்து சோத்திரி 51 சங்கத்தில் பாவரிக்க ஜபம் பண்ணி மனம் திரும்பி என்ன பண்ணுறான்? கத்திரை துதிக்கும் கத்துடைய என்பது தேவனுக்கு தன் உலகத்தை வெளிப்படுத்தும். எதிரி சவுலுக்கு கிறிஸ்து நண்பை தான் காட்டுறான். கத்திரால் அபிஷேகம் பண்ண விட்டு கை போடுவது எப்படி? பிரதான கற்பனை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்து நண்பை காட்டி 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 தாவீது என்ன ஆயிட்டான்? பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபிக்குது. தேவதூர்கள்லாம் பணிவிட்டு செய்கிற கத்திர தாவீது போகிற இடத்துலலாம் கத்திர அவனோடு இருந்தாராம். அவன் செய்கிற 500 டன் தங்கம் ஆமாம் ஆசீர்வாதம் வருது, ஐஸ்வர்யம் வருது, பொண்ணு வெள்ளியெல்லாம் தேடி வருது, மகிமை கனவு புகைச்சி வருது. தாவீது குரோமா ஒருத்தனை எழும்ப முடியல. கோலியாத்துக்கு முன்னாடி கூட எப்படி போறான்? மனம் திரும்புவதுக்கு ஏற்ற கனி கொடுக்குறோம் எப்படி போவான்? தாவீது கத்துடைய நாமத்தினால தான் போவான். கோலியாத்துக்கு முன்னாடி எப்படி போனான்? கத்துடைய நாமத்தில் போனான். நாமன்னா அதுதான் கனி, ஜீவ கனி. இயேசுவை வடி இயேசுவை சத்து இயேசு ஜீவன். அந்த இயேசு சத்து இயேசு ரத்தத்தை தான் எடுத்துட்டு கத்துடைய நாமத்தில் தான் போனோம். புரியுதா? புரியுதாம்மா. கோலியாத்துக்கிட்ட நீ ஒரு கோலியாத்து, அவங்க ஒரு மாம்சம், நீ ஒரு மாம்சம், ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்க? பாதாள ராஜ்யத்து தான் வரும். அதனால மனந்திரும்பு ஏற்ற கனியலை தூர்னு சொல்ல போகிறோம். அப்புறம் மத்திய 4:15 சீக்கிரடு மத்திய 4:15 அது முதல் இயேசு மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். Matthew 4:17 From that time on Jesus began to preach, repent for the kingdom of heaven has come near. ஆமா, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினாராம். இயேசுனுடைய பிரசங்கத்தின் டாப் பிரசங்கம் முதல் பிரதான பிரசங்கமே இதுதான். மனம் திரும்பாத நீ எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் பிசாஸ் என்ன பண்ணான்? ஜீவத்தை கனி விட்டு மனதை திருப்பி நன்மை தீமறியத்தக்க கனி பிடிச்சிட்டு பாதாள ராஜ்யத்தை சமீபமாகிட்டான். இப்போது எல்லாம் பாதாள திருப்பி ஆதாம் மூலமாக பிறந்த எல்லாரும் சகல ஜாதி சகல கோத்த சகல பாசைகர் எல்லாரும் என்னது பாதாள ராஜ்யத்துக்கு சமீபமாக இருக்கான். எப்போ மரணம் வரும்னு தெரியுது. உடனே அட்டு டைமில் மாம்ச பாவத்திலே மாதிரி நேராக பாதாளத்தை போய் சேர்ந்துறான். இப்போ அந்த மனுஷன் கிறிஸ்துவ மனம் திரும்பி நன்மை தீமை சன்மார்க்க துன்மார்க்கங்கள் எல்லாம் விட்டு திருப்பி அந்த ஜீவ விருஷத்துக்கு அணியை புஷிக்கும் போது உடனடியாக பரலோக ராஜ்யம் அவனுக்கு சமீபித்திருக்குது. அவன் பரலோகத்தை நோக்கி நெருங்கி கொண்டே போகிறான். ஆசீர்வாதம் அவனுக்கு வருது. பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதம், சரீர சுகம் கிடைக்குது. அணு அணுவாக வர வர விருத்தி உண்டாகுது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான் பாருங்க. புரியுதா? புரியலம்மா. அதாவது வேதம் வந்து நீ திருந்து திருந்துன்னு சொல்ல மதங்களெல்லாம் என்ன பண்ணுது? மதம்லாம் என்ன பண்ணுது? எல்லா மதங்களும் திருந்து 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 திருந்துன்னு யாரும் திறந்த முடியாது. திருந்து திருந்து முயற்சி கிறிஸ்து இல்லாமல் திறந்த முயற்சி பண்ணான். பீடி குடிக்கூடாது, கொடி கூட விபச்சாரம் பண்ணக்கூடாது, வேஸ்தனம் பண்ணக்கூடாது, என்ன முயற்சி பண்ணுறான்? யார் கிறிஸ்து இல்லாமலே முயற்சி பண்ணி திறந்துறான் திறந்துறான் கட்சியில் பார்த்தா பாவத்தில் தான் கிடக்கான். அந்த நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவல் ஃப்ரூட் சாப்பிட்டதுலேருந்து யாருமே எல்லாம் அதாம்மா எல்லா மதங்களும் திருந்து திருந்துன்னு சொல்லுது. ஏசு இல்லாத நீ திரும்புன்னு சொல்றாரு. திரும்புன்றதுக்கும் திருந்துன்னு சொல்றதும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த திருந்துற திறந்துறன் திறந்துறன்றான் பாரு. அவன் கிறிஸ்து இல்லாமே திருந்துறன் திறந்துற முயற்சி பண்ணி முயற்சி கட்சியில பள்ளத்தை தான் மீந்தருவான். கிறிஸ்து இல்லாம நீ வந்து பாதாளத்து ஏறி வர முடியுமா? என்ன இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் ரசிக்கப்படும் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படாது. அப்போ ஏசுனா சொன்னா நீ திறந்த முடியாதுப்பா. உன்னால திறந்துற திறந்துற திருந்தி யாரும் திறந்த முடியாது.
ஆனா நீ திரும்பினா திரும்பினாக்கா பசுத்தாவியார் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவார். எங்க திரும்பணும்? இயேசுன் பக்கம் திரும்பணும். இயேசு யாரு? ஜீவன். அது இயேசு ஜீவத்துக்கு எடுத்து பறிக்கணும். அவர் ஜீவ சத்த ஜீவனத்தை எடுக்கணும். முதலில் ஜீவ மார்க்கத்துக்குள்ள வரணும். அந்த இயேசு ஜீவனை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமான யார் பண்ணணும்? உடனே பசுத்தாவி வந்து எல்லாத்தையும் உன்னை திரு பாவுட்டு மட்டும் சிதறடித்து உன்னை ஆசீர்வாதி பரலோக ராஜ்ய சமீபாயிட்டார். வேலைங்கதா வேலைங்க இல்லையா? திறந்துறதுக்கும் திரும்பறதுக்கும் பெரிய வித்தியாசம். இது வேதம் வந்து திரும்புன்னு தான் சொல்லுது. மனம் திரும்பு. எங்க திரும்பு? இயேசுவின் பக்கம் திரும்பு. அந்த இயேசு சரீர இயேசு ரத்த இயேசு சாமிட வளர்த்து எடு. அதை பிதாவாகிய தேவனுக்கும் மாம்சமான யாரும் குடு. இதுதான் திரும்பறது. அப்போ பிசாசெல்லாம் ஓடிது. நீ ஆளே வித்தியாசமா மாறியது. வேலைங்களா வேலைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்ப பாரு, ஏப்பா திருந்து திருந்து ஏன் சொல்றது கேள்விக்கிட்டே நீ? ஏசு பிரசங்கத்துல எப்பா நீங்க திருந்துப்பா திருந்துப்பா திருந்துப்பா. அன்பாவில் எல்லா மதங்களும் திருந்து 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 போய் சொல்லாத, விபச்சாரம் பண்ணாத, வேஷ்டனம் பண்ணாத, திருடாதன்னு சொல்லி திருந்தியா, நல்லா திருந்தியா அப்படின்னு சொல்லுது. எல்லா எஜுகேஷன்களும் என்ன பண்ணுது? திருந்து திருந்து சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுது நீ மனம் திரும்புன்னு சொல்லுது. அப்போ திரும்புறதுக்கும் திறந்ததுக்கும் பெரிய வித்தியாசம். இது திரும்புறதுனாக்கா திறந்திரம் திறந்திரம் திறந்த சுயமுயற்சியில திந்தி 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 கட்சியில் படு புதைகோயில் தான் வைவான். சுயமுயற்சியில திறந்த முடியாதுங்க. யாரும் கொஞ்ச நாள் இருக்கிற திருப்பி திருப்பி பயப்படி ஆயிடுவான். அப்போ மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இயேசு ஜீவன் இயேசு அளவற்ற அன்பு தேவநீதி உயிர் பிதாவாகி தேவருக்கும் மாம்சமான யாருக்கும் அதை நிலை திருந்து திரும்பி கிறிஸ்துவின் பக்கமே போக்கஸ் நீ திரும்பினாக்கா நீ எல் பரலோக ராஜ்யமே உனக்கு சமீபமாயிடும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக இருப்பாய். பவுல் சொல்றான், இனி நான் இல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆமா, அதான் ஜம்பலமா நேரம் கடந்து போயிடுச்சு. அப்புறம் சீக்கிரம் மார்க் 2:17 நம்ம போதனைகள் எல்லாம் திருந்து 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 திருந்துன்னு சொல்லி சுய முயற்சியில் அவனை திருத்த முயற்சப்படாது. கிறிஸ்துவின் பக்கமா அந்த கிறிஸ்துவேசு ஜீவ மார்க்கத்தை எடுத்துக்கொள்ளு. அந்த இயேசு ஜீவ மார்க்க தேவனுக்கு தனக்கு ஒரு மனதில் பேர் கனிகளை கொடுக்குது. அந்த கனியில தேவ நீதி ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் நீதி பொறுமை விசுவாசம் சாந்தி அது தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுத்து கொண்டே இரு. ஆட்டோமேட்டிக்கா எல்லா பிசாசும் சாபத்தை பத்திரம் கொடுக்கும். அபிஷேகத்தின் மூலமா திரும்பணும். மார்க் 2:17 சீக்கிரம் மார்க் 2:17 Jesus said to them, it is not the healthy who need a doctor, but the sick. I have not come to call the righteous, but sinners. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். எல்லோரும் பாவம் செய்து ரோமர் 3:21 எல்லோரும்னா எல்லோரும் வானத்துக்கு இதே பூமியின் மேலே சகல ஜாதி சகல கோத்திரம் சகல பாஷைகள் எல்லோரும் பாவம் செய்து தேவன் மகிமைட்டாங்க, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தாரா? மனம் திருந்து திருந்தியா திருந்தியா யோ திருந்தியா யோ என்ன எத்தனை முறையா சொல்றது திருந்தியா? இப்படி அவன் பல்ல கட்சின்னு கிறிஸ்து இல்லாம திறந்திர திறந்த கத கட்சிக்கு திறந்திர திற பல்ல கட்சி போய் திருப்பி திருப்பி பய வழியை வீதிட்டே தான் இருப்பான். மனம் திரும்பி அந்த ஜீவ விருட்சத்துக்கு தேவ நீதிச்சு உயிர்த்ததுல பிதாவாகி தேவனுக்கும் மாம்சமானி அவருக்கும் அளவற்ற அன்பையும் நீதியையும் கிருமி தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீ மனம் திரும்புகிறாய். பசுத்தாவியார் வந்து எல்லா அசுத்தாவிகளெல்லாம் துரத்திட்டு உன்ன கிறிஸ்துவின் பக்கத்தில் பரலோக ராஜ் சமீபம் பார்க்குறாரு. அப்போ அப்படி பார்க்குறோம். அடுத்து மார்க் 6:12 மார்க் 6:12 இரு மார்க் மார்க் 6:12 என்ன போட்டுச்சு சரி லூக்கா 15:7 என்ன போடுது 6:12 they went out and preached that people should repent. அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். ஆமா, மார்க் லூக்காவா? மார்க் 6:12 வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புகள் என்று பிரசங்கம். அவர்கள் யாரே சேஷர்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணா மனம் திரும்புகள். அப்ப எல்லா ஜனங்களும் ஆதாம் மூலமா பறந்து வந்துக்கிறாங்க. மத்திய கலிலேயா சமாரியா யூதேயா புறஜாதி தேசம்
எருசலேம் யூதேய சமாரி எல்லாத்திலும் மனம் திரும்புகிய மனம் திரும்பிக்க மனம் திரும்பிக்க மனம் இந்த மதுரை பட்டணத்துல 30 லட்சம் ஜனங்க மதுரை மாவட்டத்துல ஆதாமுக்குள்ள பிறந்து மனதை அப்படி திருப்பிட்டுக்கிறாங்க. நன்மை தீ அறியத்தக்க கனி அதுக்குள்ள கண்களிச்சம் மாவஞ்சி ஜீவனத்தை பெருமை விக்கிறாங்கல்ல விசுவாசங்கள் அவநம்பிக்கை சந்தேகம் இருமன சலவிதமா அடிக்குது. அப்படியே இருந்துகிட்டு நான் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடும்னா அது ஆகிற கதையா? பாதாள ராஜ்யத்தை பாதாளத்தை தான் போயிடும். அப்படியே மனம் திரும்பி இயேசுவின் பக்கம் திரும்பணும். நன்மை தீ அறியத்தக்க கனி புஷிக்கு நாளிலே ஷாகவே இப்போ சன்மார்க்க துன்மனாக இயேசு ஜீவ மார்க்கத்துக்குள்ள திரும்பணும். அப்போ அதான் மனம் திரும்பு. அந்த கிறிஸ்துவ பாரு, அந்த கிறிஸ்துவ ஜீவரதா இயேசு சாமட வாக்குத்தெல்லாம் எடுத்துக்கோ. எடுத்துக்கொண்டு அதை பிதாவாகி தேனுக்கு இரவும் பக்கம் அதுக்கு போய் மாம்சமான யாவரும் செலுத்தி தான் திரும்புறது. இப்படி திரும்பிட்டு நான் பாவட்டும் மன்னும் பிசாசு டெலிட்டாய் பாதாரத்தில் அடைக்க தேவாய் ஊற்றப்பட்டோம் ஏந்து போன எல்லாவற்றையும் இப்போ பர்லூக ராஜ்யத்துக்கே நீ சபீபம் ஆயிடுவாய். அதான் மனம் திரும்புது. அப்புறம் லூக்கா 15:7 அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கணும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு என்று உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்ற வார்த்தை இதெல்லாம் I tell you that in the same way there will be more rejoicing in heaven over one sinner who repents than over 99 righteous person who do not need to repent. அப்புறம் 24:45 இது மட்டும் வாசி முடிச்சுக்கோ. 24:47 அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் அடிப்பும் எருசலேம் தொடர்பு சகல தேசத்தாரும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்படும் வேண்டியது. இங்க பாருங்க இயேசு சொல்றார் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாரும் பூமி எங்கோ சகல தேசமோ தேசம் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாயிருக்கிறீர்கள். ஜம் ஒண்ணுமா டைம் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் இவைகளுக்கு சாட்சியா யாரு? இயேசு ஏற்றுக்கொண்ட நீங்கள் சாட்சியா. நீங்க முதலே மனம் திரும்பிக்கிறோம். கிறிஸ்து இயேசுல வேர் போடணும். தேவி நீதிட்டு உயிர்த்ததல் அதுதான் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அதான் ஜீவ விசுகணி. அது தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் மாறவே கூடாது. நிலைத்திருந்தா பரலோக ராஜ்ய சமீபியா ஆசீர்வாதம் வெற்றியும் ஜெயமும் உயரும் மேன்மையுள்ள தேடி வர தேவதூர்ல பணிவு கல்ல போட்டவர் செங்கடல் புழக்கம் யோர்தான் பிளக்கம் யோர்தான் நதி பிளக்கம் எரிகோ தரைமட காணாம் தேச வாழ் உண்டாகும். உலகத்தில் வெற்றி வாய்க்க பரலோக ராஜ்யம் சமீபிக்கும். இந்த உலக பரலோக ராஜ்யத்தை அனுபவம் செத்து பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர் பரலோகத்துக்கு போய் சேர்வாய். ஜெயமன் பரிசுத்த பிதாவே இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொன்னாங்க. மனம் திரும்புகிற கதை ஆதாமுக்குள் பிறந்தான் பிந்தினா இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். அந்த இயேசு சுசரி இயேசு தேவநீதி இயேசு சாப்பிட்டவாக கோடாவோடு எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு அதை பிதாவாகி தேவனுக்கு மாம்சமானி அவர் வாய்நாள் போக தேவனுக்கு தன் உலக ஆவின் படி கொடுக்குற ராஜா பரலோக ராஜ்ய சமீபிக்கிறதா. இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறது. இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தன் உலக கொடுத்து பாவம் சாபம் மரணம் வியாதி தரித்திரத்தை டெலிட் பண்ணுகிற ராஜா. இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படியே நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் இயேசு நல்ல பிதாவே ஆமே அல்லேலூயா. கத்திற்கு மகிழ்வாது. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் சுரேந்திரராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7333-958-6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். பேஸ்புக்கில் சென்று துளைசிராமன் தாமஸ் என்று சர்ச்சைத்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை நீங்கள் கேட்கலாம். இந்த செய்தியில் கத்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரானால் இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்க கத்தருக்கென்று காணிக்கை செய்யுங்க. என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க். என்னுடைய அக்கௌண்ட் நேம் ஆர் துளைசிராமன். அக்கௌண்ட் நம்பர் 5922-07523. ஐஎஃப்எஸ்சி கோட் IDIB 000B066 பிபுகுளம் பிரான்ச் மதுரை இந்தியா. காட் பிளெஸ் யூ. இந்த செய்தியில் என்னோடு உதவியாது என் மனைவி மிஸ் தாபஸ் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அபூட்டன் மனம் திரும்புங்கள். ஆதாமைக்குள் பாவத்தில் பிசாசு தேவனுக்கு தான் உங்களுக்கு வெளிப்படுத்தி பாதாள ராஜ்யத்துக்கு சமீப மனதில் இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவனுக்கு தான் உலகத்தில் பரலோக ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதங்கள் சமீபமாக இந்த பரலோக ராஜ்யம் ஆசிரியம் இந்த பூமியில் பரலோக ராஜ்யம் செல்லுங்கள். கிறிஸ்துக்குள் தான் புது சிஜியான் பழவில் எல்லாம் ஓய்ந்தன என்று சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாருங்கள். இந்த நீங்களே இவைகளுக்கு சாட்சியாக இருக்குன்னு சொல்லப்படுகிறது. இந்த மனம் திரும்புவதிலும் பாவம் மணி எரிசலேமும் சகல தேசத்தாருக்கும் பிரசங்கப்பட வேண்டும்னு சொல்லப்படுது. கத்தருக்கு ஊழியம் செய்வார்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்களை செய்வார். யூடியூப் செய்தியில் யூடியூப்ல சென்று தாமஸ் சுரேஸ்ராமன் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். தினந்தோறும் கொடுக்குற செய்திகளை கேட்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூகுளில் சென்று தாமஸ் சுரேஸ்ராமன் என்று சர்ச் செய்யுங்கள். ஏராளம் செய்திகள். கடைசி நாளில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால்
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாக இருப்போம். என்னுடைய எல்லா செய்தியில் கேட்கிறது, உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களும் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காக இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.